ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சைடிஷ் புதினா தொகையிலும் பண்ணியிருக்கேன் இந்த காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே தட்டி விட்டுருங்க மேலும் வீடியோஸ் போடு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெலிசா ஒரு கேரட் மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டாணி ஒரு நைட் ஃபுல்லாக வேக வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் பட்டாணினால் அப்படியே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசியை அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காவை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துருக்கேன் இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாகவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பத்தை மூணு லவங்கம் ரெண்டு இலக்காய் இதோட வாசனை நல்லா வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் வெங்காயத்தோடு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் கூட முந்திரி முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கொஞ்சம் லேஸாக கலர் மாறினால் போதும் கண்ணாடிப்பதம் பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஊற வச்சுருந்த க்ரீன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் காய்கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்க போகிறோம் அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சிருந்த அரிசிலாம் சேர்த்தாச்சு இந்த கப் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் தண்ணியே சேர்க்காம நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலே சேர்த்துக்க போகிறோம் கரெக்டாக ரெண்டு கப் தேங்காய்பால் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வெறும் டெக்ரேஷனுக்காக தான் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஆப்ஷனல் தான் ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டாச்சு ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சிடுச்சு ஓப்பன் பண்ண உடனே கரண்டி போட்டு கலரை விட்டுறாதீங்க சாதெல்லாம் உடைஞ்சிடும் நல்லா ஆவிலாம் பறந்துட்டக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ மெதுவாக கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க எடுத்து விடுங்க அப்போ தான் சாதம் உடையாமல் வரும் இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷ் புதினா தொகையல் செய்ய போகிறோம் நைட்டே புதினாவை பிரித்து வச்சுட்டேன் இப்போ இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு வந்துடலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு வானால் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு பருப்பை சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி புளி இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு காஞ்சி மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்து அடிச்சிக்கோங்க இதை மொத்தமாக நல்லா வதக்க போகிறோம் பருப்பு நல்லா கலர் மாறணும் காஞ்சி மிளகா கருப்பாயிடக்கூடாது பார்த்து வதக்குங்க இப்போ பாருங்கள் பருப்பு கலர் மாறியாச்சு புளியும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே வானால் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் தொடர்ந்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அதுவே கரெக்டாக இருக்கும் புதினாவையும் வதக்கியாச்சு இது நல்லா ஆறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் கூடவே வறுத்து வச்சுருந்த பருப்பு காஞ்சி மிளகாய் புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா தொகையால் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ தாளிக்க போகிறோம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு கடுகு பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் புதினா தொகையும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்